ஹலோ பிரதர்ஸ், சிறுவர்கள் கிரிக்கெட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம ஒன் டே மேட்ச் தான் பார்த்தோம். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட், அதாவது மொத்தமே 5 பேர் தான் இருக்கும். அதனால் வந்து யார் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு சொல்லி நிறையா பேருக்கு வந்து நான் தான் ஃபஸ்ட்டு வரணும் செகண்ட் வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதுக்காக இந்த பேட்டை மறைச்சி பேட்டுக்குள்ளே நம்பர் எழுதி வச்சுருக்கேன், 1-5 வரைக்கும். அதுக்கு நேராக வெளியே கோடு போட்டிருக்கேன், உள்ள நம்பர் வந்து மாற்றி மாற்றி எழுதி வச்சுருக்கேன். அதனால் இந்த பக்கம் தொட சொல்லிவிட்டு அங்கிட்டு நம்ம வந்து எடுத்தோம்னா பேட்டை தூக்கினோம் அவங்க நம்பர் தெரியும். இப்போ பாருங்கள், யார் ஃபஸ்ட்டு, 5th, 5R, 3R அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டோம் யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்க போகிறா, செகண்ட் பேட்டிங் யார் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம். இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே வந்து வாக்குவாதங்கள் இல்லாமல் மேட்ச் நடக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பால்லேயே விக்கெட்டுங்க, ஃபஸ்ட்டு வந்தவர் ஃபஸ்ட்டு பால்லேயே விக்கெட்டு. இப்போ நம்ம அதை ரீப்ளே பார்க்க போகிறோம். பாருங்க, மொதல் பால்லேயே சூப்பரான விக்கெட்டு. டெஸ்ட் மேட்ச்லாம் வந்து நம்ம நின்று விளாடணும், ஆனால் அவர் மொதல் பால்லேயே அவுட் ஆகிட்டு போகிறாரு. இனி அடுத்து 2வது பேட்ஸ்மேன் வரப்போகிறாரு, அவர் எப்படி விளாட போகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆட்கள் வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மொத்தமே 5 பேர் விளையாடுறதுனால பந்து போச்சுன்னு எடுத்துகிட்டு வர்றதுக்கு டைமிங் ரொம்ப ஆகுது. ரெண்டு விக்கெட் போயிடுச்சு. அடுத்து தேர்ட் மேன், நல்ல வெயில் எடுத்ததுனால டெஸ்ட் மேட்ச்னாவே அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம். டெஸ்ட்டுனாவே அது நிற்கி நின்னா போதும். இது நம்ம வந்து டைம் பாஸுக்கு விளையாடுறதுக்காக இந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்கோம். பாய்ஸ் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் விளையாடுறதுக்கு. விக்கெட் நினைக்கிறேன், ரீப்ளே பார்ப்போம். பவுலிங் பார்த்தீங்கன்னா பவுலிங் வர்றதில் தெரியுது, பந்து நல்லா உள்ளே வந்து அவுட். இந்த சைக்கிள் டயருக்கு தப்புக்காக வந்துச்சுனாவே அவுட்டு தான். அடுத்து 4th பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. இவர் கொஞ்சம் அடித்து விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். இவர் வந்து டெஸ்ட்டில் வந்து இவர் வந்து விக்கெட் ஆக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம். ஃபீல்டிங்க்கு ஆளை மாற்றி மாற்றி நிப்பாட்டுறாங்க, இப்போ அது விக்கெட் எடுக்கணுங்கிறதுக்காக.
சரியான சாற்று. ரொம்ப நேரமாக பேட்டிங் பிடிக்கிறாரு, பவுலர் மாற்றி மாற்றி பவுலிங் போட்டு பார்க்குறாங்க. இவர் வந்து 4th விக்கெட்டுக்கு வந்திருக்காரு, இன்னும் ஒரு விக்கெட் இருக்குது. இவர் அவுட் ஆனால்தான் 5th பேட்ஸ்மேன் வர முடியும். குட் டெலிவரி. சரியான பவுலிங். ஷார்ட் இந்த பக்கம் வந்துருச்சு. டூ போயிருக்கு நினைக்கிறேன், சிங்கிள் தான். 2-2-2. சரியான ஷார்ட்டுங்க. கேட்ச் மிஸ். சரியான 6. சரியான ஷாட்டுங்க, அது 4 தான் போயிருக்கு. குட். 4 50 போட்டாருங்க. அடுத்த மேட்ச்சில் பார்ப்போம்.